விராட் கோலிக்கு தவறாக அவுட் கொடுத்த அம்பையர். ஐபிஎல் 2022 மேட்ச் நம்பர் 18 மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண மும்பை 151 அடிக்க ஆர்சிபிக்கு டார்கெட் 152. ஃபாஃப் டூ பிளஸஸ் பெருசாக ரன் அடிக்கல, ஆனால் அனுஜ் ராவத் மற்றும் விராட் கோலி பார்ட்னர்ஷிப் டார்கெட்டை சூப்பராக சேஸ் பண்ணாங்க. மேட்சை வின் பண்ண 8 ரன் தேவைன்னு இருக்கும்போது பேபி ஏபியான டெவால்டு பிரேவிஸ் ஓவரில் எல்பிடபிள்யூ ஆனார் கோலி. பிரேவிஸ் பால் போட கோலியோட பேட் அண்ட் பேட் ரெண்டுத்துலேயும் ஒரே சமயத்தில் பட்ட மாதிரி இருந்துச்சு அந்த டெலிவரி. ஆன்ஃபீல்டில் அம்பையர் அவுட் கொடுத்தாலும் விராட் கோலி உடனே டிஆர்எஸ் எடுத்தாரு. ஸோ பெரும்பாலும் இன்சைட் எஜ்ஜாக இருந்திருக்கும், அதனால தான் கோலி இமீடியட்டாக டிஆர்எஸ் எடுக்கிறாரு அப்படின்னு கமெண்ட்ரியில் கூட சொன்னாங்க. தேர்ட் அம்பையர் செக் பண்ணி பார்க்கும்போது பால் ஒரே சமயத்தில் பேட் அண்ட் பேடில் பட்டது தெரிய வந்துச்சு. இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேட்டில் பட்டு தான் பேடில் பட்டுதுன்னு டிபேட் பண்ணுறாங்க. பட் அம்பையர் ப்ராட்காஸ்ட்டில் சொன்னது என்னென்னா ஒரே சமயத்தில் பால் பேட் அண்ட் பேடில் பட்டுச்சுன்னு தான். ஸோ ஆன்ஃபீல்டு கால் அவுட்டுங்கிறதால நெக்ஸ்ட்டு பால் ட்ராக்கிங்கை செக் பண்ணார். 3 ரெட்ஸ் வந்ததால் கோலி அவுட்டுன்னு டிக்ளேர் பண்ணார் தேர்ட் அம்பையர். ஆனால் ஐபிஎல்ல ஃபாலோ பண்ணப்படும் எம்சிசி லாஸ் ஆஃப் கிரிக்கெட் படி அம்பையர் செஞ்சது தவறு. எம்சிசியில் 36.2.2 என்ன சொல்லுதுன்னா ஒரே சமயத்தில் பால் பேட்ஸ்மேனுடைய பேடு மற்றும் பேட்டில் பட்டுச்சுன்னா தென் அது பேட்டில் ஃபஸ்ட்டு பட்டதாக தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ நெட்டிசன் சொல்கிற பேட் ஃபஸ்ட் விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்பையர் ப்ராட்காஸ்டில் சொன்னபடி சைமல்டேனியஸ்லி பேட் அண்ட் பேட் விஷயத்துக்கும் எம்சிசி ரூல் படி கோலிக்கு நாட் அவுட்டு தான் கொடுத்துருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அம்பையரோட தவறால தன்னுடைய 50 நேற்று மிஸ் பண்ணிட்டாரு கிங் கோலி.